எனது அன்பு குழந்தையே ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும்போது மனம் உடைந்து போகாதே பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு ஏனெனில் என்னுடைய பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும் வாழ்க்கையின் இறுதிக்கே கூட மாயை உன்னை இழுத்துச் செல்லலாம் எனது பார்வையிலிருந்து மாயை செய்வது தப்புமா என்ன எனது குழந்தையை அப்படியே விட்டுவிடுவேனா என்ன எதற்காகவும் கலங்காதே நம்பிக்கையையும் பொறுமையையும் இழக்காதே எனக்கு நொடிப்பொழுது போதும் அனைத்தையும் அனைவரும் அதிசயக்கத்தக்க வகையில் நான் மாற்றிவிடுவேன் மகிழ்ச்சியுடன் கூடிய மனநிறைவு என்றென்றும் எங்கெங்கும் உனக்கு கிடைக்கும் என் தங்கமே இனி உன் வாழ்க்கை சக்கரம் வெற்றியை நோக்கியே நகரப்போகிறது உன் பக்திக்கு பரிசாக நான் தரப்போவது நானே உனக்கு மகனாகப் பிறந்து நல்வழிப்படுத்தப் போகிறேன் இனி என் நேரமும் உன் கையால் தான் போகிறேன் நம்பிக்கையுடன் இரு என்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை என் தங்கமே மனசஞ்சலம் அடிக்கடி தோன்றினால் மன தெளிவு இருக்காது எடுக்கிற முடிவுகள் போகிற பாதை என எதுவும் சரியாக இருக்காது எப்போதும் குழப்பத்தில் இருக்க வேண்டியிருக்கும் இதை முதலில் நாம் மாற்ற வேண்டும் இதற்கு அற்புதமான ஒரு உபாயத்தை பாபா கூறுகிறார் முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றின் மீது செலுத்து உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனத்தை செலுத்து அப்போது மனம் குவிய ஆரம்பிக்கும் உன் பிரச்சனைகள் தீரும் என்கிறார் நீங்கள் பாபாவின் மீது உங்கள் மனதை செலுத்தினால் போதுமானது அவர் இறக்கப்பட்டு உங்கள் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து விடுவார் அப்போது மனம் அமைதியடையும் இங்கு இன்னொரு உண்மையினை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அது பாபாவின் அனுமதியோடு தான் வாழ்க்கையில் நுழைகிறது என்ன நடந்தாலும் சரி பாரம் சுமப்பவர் அவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அவரோடு சும்மாகத்தான் நடக்கின்றோம் அதனால் கவலைப்படுவதை விட்டுவிடு என்ன நடந்தாலும் என்னையும் என் பாரத்தையும் சுமப்பவர் அவர் என நினைத்து பாபாவின் மீது சுமையை ஏற்றி வைத்துவிட்டு பிரச்சனையை உடனடியாக மறந்துவிடு பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் பாபாவின் செயல்கள் வெளிச்சத்திற்கு வரும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தால் பிரச்சனை தீரும் நீ ஒருமுறை யோசித்துப்பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன நீ அந்த மாற்றத்தைப் பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றாய் நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகிறாய் நான் உன் கையை பிடித்துவிட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்து கொள்வதற்கு தயங்குகிறாய் நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டிரு அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் இன்னும் பொறுமையுடன் காத்திரு நீ நினைத்தது அனைத்தும் வரிசையாக நடக்கும் என்று நான் உனக்கு உறுதி உறுதியளிக்கிறேன்